திருச்சி தெப்பக்குளம் என்எஸ்பி சாலையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மக்கள் கூட்டம், மழையும் பொருட்படுத்தாமல் கூட்டமாக பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் கூடுதல் விவரங்கள் குறித்து பக்ருதினம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதின், தற்போது மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த தீபாவளி பண்டிகைக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் மக்கள் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார், நான் நிற்கக்கூடிய இந்த பகுதி திருச்சியில் முக்கிய பகுதியான என்எஸ்பி சாலை என்பார்கள். தெப்பக்குளம் பகுதியான இந்த பகுதியில் அதிக அளவு மக்கள் கூட்டம் என்பது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்காக கூட்டமாக செல்லும் காட்சியை பார்க்க முடியுது. அந்த காட்சியை பார்க்கலாம். குறிப்பாக இன்னும் 3 நாட்கள் தீபாவளி பண்டிகை இருக்கிறது. அதற்காக தற்போது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருச்சி என்எஸ்பி சாலையில் தற்போது மக்கள் வெள்ளம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பொதுமக்கள் தற்போது ஆடை ஆபரண பொருட்கள் வாங்க வருகை தரும் காட்சியை பார்க்க முடிகிறது. திருச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாகவே அதிக அளவு பல்வேறு இடங்களில் மழை பெய்தாலும் இன்று காலை முதல் சாரல் மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் பொருட்படுத்தாமல் தற்போது பொதுமக்கள் எங்கு பார்த்தாலும் குடையுடன் தற்போது தீபாவளி பண்டிகைக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இந்த சாலை என்பது என்எஸ்பி சாலையாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சிங்காரத்தப்பு, சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூட்டத்தை பார்க்க முடிகிறது. தற்போது இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு படி என்பது திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் அவர் உத்தரவு பேரில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு 6 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு மாற்று சீருடையில் போலீசார்கள் தற்போது 800க்கும் மேற்பட்டோர் சுழற்சி முறையில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் தற்போது ஒளிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்வதை நாம் பார்க்க முடியுது. ஏனென்றால் தற்போது கொரோனா பரவல் காரணமாக இருந்தாலும் கடந்த 2 ஆண்டை விட இந்த ஆண்டே தற்போது கொரோனா பரவல் குறைந்திருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் என்பதால் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இந்த ஒளிபெருக்கி மூலம் முகக்கவசம் அணிய வேண்டும், அதே போன்று சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிவித்து வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. தற்போது இந்த பகுதியில் பொதுமக்கள் இருக்கிறார்கள். உடனே கேட்போம், இந்த தீபாவளி பண்டிகைக்கு பர்ச்சேஸ் வந்திருக்கீங்க, வழிகாட்டு நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்குது, இது பாதுகாப்பு பணியை பற்றி சொல்லணும். பாதுகாப்பு பணியெலாம் நல்லா தான் இருக்குது, பாதுகாப்பு பணியெலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இக்கா கூட்டமாக இருக்கிறதாட்டி காவல்துறை அங்கங்கே விழிப்புணர்வாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொரோனா டைமில் கரெக்டாக அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு கூட்டத்தில் இவ்வளோ கூட்டத்தில் இருக்கும்போது மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அது வந்து நமக்கும் சேஃபு எல்லாத்துக்கும் சேஃபு. கடந்த 2 ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமான ரகங்கள்லாம் வந்திருக்கு, நீங்கள் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் எடுக்க போகிறீங்க அதை பற்றி? இவ்வளோ வருஷமாக ரொம்ப சீப்பாக நாங்கள் கிடச்சதில்லை, இப்போது ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. அது இல்லாமல் ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ண முடியல, அதனால் சேஃபாக செக்யூரிட்டியாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ராம்குமார், இதே போன்று தொடர்ந்து பொதுமக்கள் இந்த பகுதியில் அதாவது தீபாவளி பண்டிகைக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு பாதுகாப்பான முறையில் தற்போது வருகை தந்தாலும் ஒரு சிலர் முகக்கவசம் அடையாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காவல்துறை வாயிலாக அறிவுறுத்தப்பட்டு அந்த முகக்கவசம் அணியும் பணியை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். ராம்குமார். பக்ருதின், தற்போது இந்த மக்கள் கூட்டை கட்டுப்படுத்துவதற்காக எத்தனை கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ராம்குமார், அதாவது தீபாவளி பண்டிகை என்றாலே திருச்சி மாநகரை பொறுத்தவரை இந்த என்எஸ்பி சாலையில் அதிக அளவு கூட்டம் இருக்கும். அதன்படி தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு என்பது இந்த முறை வழக்கத்துக்கு அதிகமாக அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் 6க்கும் மேற்பட்ட அமைக்கப்பட்டு அதில் அந்த உயர்தர கருவியை வைத்து தற்போது அந்த கூட்டத்தை கண்காணித்து வருகிறார்கள். இதில் தற்போது இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் மாற்று உடையில் தற்போது கண்காணித்து வருகிறார்கள். ஏனென்றால் சிறு திருட்டுகள் அதிகமாக நடக்கிறது, அதனை தடுக்கும் வகையில் தற்போது இந்த தீபாவளி கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் தீபாவளியை கொண்டாடவும் தான் தற்போது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வரும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. ராம்குமார். பக்ருதினுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி.